கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் மாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்தில் நியூஓ பவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய்யர்ல் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு தியானிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் கர்த்தாவே, வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் அந்நிய காரியமாய் நினையாதபடி அதை எங்களுக்கென்று நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதியாக்கும் என்று வேதவசத்தின்படி ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற அநேகரும் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய கிருபையை, தேவனுடைய ரட்சிப்பை உணர்ந்து கொண்டு அதன் மூலமாக மாபெரும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ராமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 70 சங்கீதத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நினைப்பூட்டுதலுக்காக பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இளைச்சை அடைவார்களாக, ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர், கர்த்தாவே தாமதியாதே. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறான், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று தாவீது இங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவன பிள்ளைகளே, தேவன் நம்மை விடுவிக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயம் செய்ய தீவிரிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும். அது என்ன காரியம் தெரியுமா? தேவன் என்னை எப்பொழுது விடுவிக்கிறார், எனக்கு சகாயம் செய்ய எப்பொழுது தீவிரிக்கிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்துக்கு பரிகாரியாகிய அந்த இயேசு சரீரத்தை, அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, பிறகு அந்த பாவ பரிகாரம், சாப பரிகாரம், தரித்திர பரிகாரம், வியாதி பரிகாரம் ஆகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்பு, இயேசு சரீரத்தை, பரிசுத்த சரீரத்தை, பரிசுத்த ரத்தத்தை மாம்சமான யாவருக்கும் நான் கொடுக்கும் பொழுது தேவன் என்னை விடுவிக்க வருகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், ஆண்டவர் தீவிரிக்கிறார், தேவ தூதர்கள் தீவிரிக்கிறார்கள். எப்பொழுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு நான் சுகந்த வாசையாய் கொடுக்கும் பொழுது, மாம்சமான யாவருக்கு நான் கிறிஸ்துவை கொடுக்கும் பொழுது, தேவன் மனுஷன் கிறிஸ்துவை நான் கொடுத்து விட்டால் கர்த்தர் என்னை விடுவிக்க வருவார். அதுதான் உண்மை. ஆதாமுக்குள் பிறந்த நான் மாம்ச சிந்தை உள்ளவனாயிருந்தால், கடவுளுக்கும் தேவனுக்கும் நான் மாம்ச சிந்தையை காட்டுகிறேன், உலகத்துக்கும் நான் மாம்ச சிந்தையை காட்டுகிறேன். இப்போது பிசாசு என்னை சிறைப்படுத்த வருவான். பிசாசு எனக்கு சகாயத்தை தடுக்கிறதற்கு தீவிரமாய் அவன் வருவான். இப்போது இயேசு பிந்திநாதமாக இயேசு அதை சுகந்த வாசனை பிதாவாகிய தேவனுக்கு நான் செலுத்தும் பொழுது, மாம்சமான அவர் கொடுக்கும் போது, கர்த்தர் என்னை விடுவிக்க தீவிரமாய் வருகிறார், பரிசுத்தாவியானவர் சகாயம் செய்ய தீவிரித்து வருகிறார் என்பார்களே. இந்த உண்மையை தாவீது அறிந்து வைத்திருந்தான். பழைய ஏற்பாட்டு தாவீது, கர்த்தாவே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். கர்த்தர் தாவீதை விடுவித்தாரா?
கர்த்தர் தாவீதுக்கு சகாயம் செய்தாரா? என்ன பொறுப்பு? அவன் ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து இன்றைக்கு ராஜாவாய் உயர்ந்திருக்கிறான், அதுதான் பொறுப்பு. ஆனால் அன்பான தேவனே, நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது? பிரசங்கிக்கிற என்னையும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன், என்னை தேவன் எவ்வளவு விடுவித்திருக்கிறார், எனக்கு எவ்வளவு சகாயம் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் சகாயம் செய்ய தீவிர்க்க வாஞ்சியாக இருக்கிறார். தேவன் உன்னை விடுவிக்க வாஞ்சியாக இருக்கிறார். என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு சரீரத்தை, அந்த இயேசு ரத்தத்தை, ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை, ஜீவாத்மா இயேசு சாமுண்ட வாக்கு தத்தங்களை பிதா வாங்கி தேவனுக்கு சுகந்த வாசியை கொடுக்க 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 தேவன் உன்னை விடுவிக்க வருகிறார். அது கொப்பாய் மாம்சமான யாவது கிறிஸ்துவை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண தேவதூதர் முன்பாக உன் பேர் அறிக்கை பண்ணப்பட்டு தேவதூதர் இறங்கி வருகிறார்கள். மனுஷன் முன்பாய் என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை தேவதூதர்கள் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அது இன்னொரு வசனம், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். அதனால் இயேசு தான் மெயின். பிந்தினாதமாகிய இயேசு சரீரம், இயேசு ரத்தம், பாவ பரிகாரம் அதுதான், சாப பரிகாரம் தான். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விட, நன்மை தீமை அறியத்தக்க கனி முஷிக்கு நாளிலே ஷாகவே ஷாவாய். அதுக்கு பரிகாரம் பிந்தினாதமாக ஜீவ விருசத்துக்கடியாகிய இயேசு கிறிஸ்து சரீரம். அதை பிதாவாகிய தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய பாவம் தேவனை பாதித்தது, உன்னுடைய சாபம் தேவனை பாதித்தது. பாதித்தவருக்கு பரிகாரத்தை நீ செலுத்தும் போது தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று நீ உரிமையாய் கேட்கலாம். அற்புதம் கண்டிப்பாய் நடக்க வேண்டும். இதுதான் ஆவியின் பிரமாணம், ஆவி உலக பிரமாணம், பரலோக ராஜ்யத்தின் பிரமாணம். இயேசு கிறிஸ்து சரீரத்தை உணர்வு பூர்வமாய் சிந்தனை பூர்வமாய் மூடியிருதயத்தோடு பிதாவாகிய தேவன் கொடுத்தால் பரலோகம் உன்னை ஆனர் பண்ணுகிறது. யாரோ எவரோ மனுஷன் முன்பாய் என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, எந்த நாட்டானோ, எந்த தேசத்தானோ, ஆப்பிரிக்கனோ, ஐரோப்பியக்கனோ, இந்திய தேசனோ, மதுரை பட்டணத்து தேசமோ, யாரோ எவரோ, ஆணோ பெண்ணோ, படித்தவனோ படிக்காதோ, ஏழையோ படகானோ, சிறுவனோ பெரியவனோ, இயேசு கிறிஸ்து சரீரத்தை கொண்டு வா, இயேசு ரத்தத்தை கொண்டு வா. ஆதாமுக்குள் பிறந்த நீ, உனக்கு பலவிதமான சிறையிருப்பு இருக்குது, பாவ சிறப்பு, சாப சிறப்பு, தரித்திர சிறப்பு, வியாதி சிறையிருப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரம் ஆண்டவராக இயேசு ஜீவ சரீரம், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தை கொண்டு வா. பாவ மன்னிப்பை கொண்டு வா. நீ தேவ நீதியை கொண்டு வா. இயேசு சாமுண்ட வாக்கு தத்துவத்தை கொண்டு வா. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் ஆதாம். அதனால்தான் பிசாசு தீவிரத்து வந்து உன் வாழ்க்கையில பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த பிசாசு தீவிரத்து வந்து உன் வாழ்க்கையில பிரச்சனையை தடுக்க வேண்டுமானால் நீ தீவிரத்து ஆண்டவராக இயேசு சரீரம், இயேசு சத்தத்தை, தேவ நீதி டூ இதில் இயேசுவை வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறான். அந்த ஜீவ சரீரத்தை, அந்த ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான இரவும் பகலும் கொடுக்க 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 தேவன் உன்னை விடுவிக்க வருவார். பரிசுத்தாவியானவர் வருவார், தேவ தூதர்கள் வருவார். இந்த காரியம் கத்தாராயிட்டு எல்லாருடைய கண்கள் ஆச்சரியமாக இருக்கின்ற சம்பவங்கள் நடக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு நேரம் வாழ்நாள் முடுக்க நீ இப்படி செய்வாயானால் கண்டிப்பாய் ஆடு மேய்க்கிற நிலையில் இருக்கிற நீ உயர்ந்த சாலத்தில் ராஜாவாய் மாறிவிடுவாய். தாவீதை போல இந்த தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 71 தாவீது சொல், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அதே தாவீது சங்கீதம் 34 சொல்றான். இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. அன்பான தேவன பிள்ளையிலே, இந்த தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிக்கிறான், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கிறது. சங்கீதம் தாவீது அபிமேலேக்கு முன்பாக வேஷமான போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம், சங்கீதம் 34:1. நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1 = சங்கீதம் 71. ரிசல்ட்டு, எக்காலத்திலும் தேவன் தாவீதை விடுவிப்பார். எக்காலத்திலும் தேவன் தாவீதுக்கு சகாயம் செய்து கொண்டே இருந்தார். ராஜா ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாய் மாறிவிட்டான். அப்போ கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அன்பானவர்களே,
எக்காலத்தில் கத்தரை சோத்தரிப்பானா, எக்காலத்தில் அவர் துதி வாயில் இருக்குமா, தாவீது வாயில். அந்த துதி சோத்திரம் என்றால் என்ன, அந்த துதி என்றால் என்ன, தோத்திரம் என்றால் துதி தோத்திரம், கிறிஸ்து கடுத்த காரியங்கள் தோத்திரம், இயேசு கிறிஸ்து தூய பலி, சர்வாங்க தகன பலி, ஜீவ பலி, இயேசு சர்ரத்தை, இயேசு ரத்தம், இயேசு சாவுட வாக்குத்தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு தோத்திரமாக கொடுக்க வேண்டும். நன்றி பலி, ஆராதனை பலி, துதி பலி, துதி பலி, ஆராதனை பலி, என்ன எல்லாம், இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாவுட வாக்குத்தம், ஜீவ சர்ரம், ஜீவ ரத்தம், ஜீவாத்மாவை எக்காலத்தில் தேவனுக்கு நீ செலுத்திக் கொண்டே இருப்பாயானால் அவர் துதி எப்போது வாய, துதி சோத்திரம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இயேசு சாவுட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு இரவும் பகலும், இரவும் பகல் எக்காலத்தில் என்ன செலுத்த 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 செலுத்த, இப்போ சங்கீத எழுதியுடைய தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாசிய தீவிரி என்று உரிமையாய் கேட்கிறான். எப்படி உரிமையாக கேட்கணும், ஆண்டவர்கிட்ட சந்தேகமாக கேட்குது, இருமணமாக கேட்குது, கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கர்த்தர் சித்தமா சித்தம் இல்லையா, அப்படியெல்லாம் குழப்பமாக இருக்கூடா அப்படிமாரிலே உரிமையாக போங்க. ஆதாம் மூலமாக பிரச்சனை, நன்மை தீ மரியத்தக்க கணி குச்சி திட்டுறேன், அதான் வழியாக வந்துட்ட பாவத்தின் சம்பளம் மரணம், அது தொடர்ந்து தீவிரித்து வருது, பிசா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான் பின்னாடி, பாவத்தின் சம்பளம் மரணம் போ, அதை அவனை தடுக்கணும்னாக்கா பிந்தினாதாம் இயேசு சார் ஜீவ விருது, நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறேன், நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான், அந்த ஜீவ ரத்தத்தை கல்வாச்சியில் இயேசு ஜீவன், இயேசு சரீர், இயேசு ரத்தம், இயேசு சாமோட வாக்குத்தத்தங்களை அதை கொடுத்துட்டு, அதை கோடா கோடி நான் எடுத்து பிதாவாகிதேன் அதை உமக்கு கொடுக்குறேன், அது எனக்கு கொடுக்குறேன், அது கோப்பா மாம்சம் இயேசு சாமோட வாக்குத்தத்தங்களை உப்போ என்னை விடுவியும், எனக்கு சகாய செய்ய தீவிரியும், அதான் ஜபம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல இந்த ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் இங்கும் சுற்றி திருந்து பிசாசு வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் உடனே உடனே விடுதலையாக்கினார். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்து, 38 வருஷம் வியாதியாக, 38 வருஷமா வியாதியா இருக்கிறான், ஆதாமுக்குள்ள பறந்தவன், நன்மை தீ மரியத்தக்க கனி விஷயம் சாகவே சாவாய், வியாதி 38மா இருக்குது, அங்கே இயேசு கடந்து போகிறா, பாவ பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, வியாதி பரிகாரி, மரணம் பரிகாரி, இயேசுக்கு சரீரம், இயேசுக்கு சத்தம் அங்கே கடந்து போகுது, 38 வருஷமா வியாதியாக இருக்கும், 38 வருஷமா தொடர்ந்து வியாதி 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 வியாதி, இயேசு அவனை சந்தித்தார், நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான், இயேசுக்கு சுசரீரம், இயேசுக்கு சு ரத்தம், இயேசு சாவோட வாக்கு தத்தங்களை, நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். பிதாவாகிய தேவனே, தேவனே என்னை விடுவி, கர்த்தாவே சகாய செய்ய தீவிரியம், அந்த 38 வருட வியாதி தலைமையில கை வச்சு ஆதாம் மூலமா போறது வியாதி, உடம்பெல்லாம் வியாதி, இவர் என்னுடைய சரத்தை கொடு, என்னுடைய ரத்தத்தை கொடு, பிதாவாகிய தேவனே இவர் செய்த பாவம் தேவனையும் தன்னையும் உலகத்தையும் பாதித்துக்கு, நான் மத்தியஸ்தன், பிதாவாகிய தேவன் இயேசு சார் இயேசு ரத்தம், அது கோப்பா மாம்சமான யாவருக்கும் பேரை சொல்லி இயேசு சார் இயேசு ரத்தத்தை கொடுக்குறேன், தேவனே இவனை விடுவியினார், உடனே பரிசுத்தாவி இறங்கிச்சு, உடனே எழுந்து நடந்தான், 38 வருஷம் வியாதி இவை புயல் கூட வெளியிலாயிட்டான், சகாய செய்ய தீவிரித்தார், இயேசு சரத்தை நீங்க கூட, இயேசு ரத்தத்துக்கு ஜீவ சரத்துக்கு தகா சகாய செய்கிற தீவிரித்து செய்கிற கிரிய பசுத்தாவியுடைய வல்லமை வல்லமையா இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே என்னை விடியும், கர்த்தாவே எனக்கு சகாய செய்ய தீவிரியம், சகாயம் என்ன சகாயம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தி, மருத்துவர், உயிர்த்தது எல்லா சகாயம் உண்டாகும் பிரியமாரிலே, பயப்படாதே கலங்காதே. தேவனே என்னை விடுவியும், இயேசு சரத்து கூட பிதாவாகி தேவனே குமாரனாக இயேசு சரத்தை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூத்தீரே, என்னை விடுவியா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார், 1 கொரிந்தியர் 2:5-21, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய மரண சிலுவையில் ஏற்றுட்டார், 3 நாளில் விடுதலை, தேவனே என்னை விடுவியா, பைதொற்ற பலி, இயேசு சார் இயேசு ரத்தம், ஈட்டியால் குத்தரம் மாம்சமா பிதாவாகி ஆபியோபித்து ஜீவன் விட்டார், இயேசு சரத்து இயேசு ரத்தத்துக்கு பிதாவாகி தேவன் மாம்சமான அவர் தேவன் மனுஷன் கூட 3 நாளில் பாதாத்திருந்து சாபத்திலிருந்து மரத்தில் வியாதி விடுதலை, எழுந்து வாழ்த்து சகல அதிகாரம் பெற்று பரலோகராஜ் போய் சேர்த்தாருங்க. தேவனே என்னை விடியும், கர்த்தாவே எனக்கு சகாய் செய்ய தீவிரியம், இயேசு ஜீவனாக இருக்கிறார், நல்ல மெய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான், இயேசு சுசரீரம், இயேசு சுரத்தம், இயேசு சாவோட வாக்குத்தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள், நல்ல அமைப்பு நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். இந்த செய்தியின் அடுத்த பகுதியை அன்பான தேவ துளசிராமன் தாமஸ் என்று ஃபேஸ்புக்கில் சென்று சர்ச் செய்யுங்கள், இந்த செய்தியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து கேளுங்கள், முழுமையாக கேட்டு இந்த செய்தியை கேட்டு ஆஸ்வதிக்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாய செய்ய தீவிரியும், இயேசு சரீரம், அது ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவாத்மா,
ஆதாமின் சரீரம் நன்மை தீமறியத்தக்க பாவ சரீரம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளையிலே மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை காட்ட காட்ட பிசாசு